ஹலோ மக்களே, வெல்கம் டு மெர்க்யூரி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய கப்புள்ஸோட இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்ருதி மேம் அண்ட் சுப்ரமணி சார். மேடம் வந்து என்ன பாக்குறாங்க, கிட்டத்தட்ட காரைக்குடி பைபாஸ் ஏறி புதுக்கோட்டை வரைக்கும் பாத்துக்கிட்டே வராங்க, 60 கிலோமீட்டர். என்ன தான் பிரச்சனைன்னு கேட்டா, நான் இப்படி பார்த்தா நீ என் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணும் இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை, ஆக்சுவலி அந்த ஷூட்லேயே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன், அவங்க தான் அதை எடுத்துருப்பாங்க. நான் அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்தது வந்து இன்டிமஸிங்கிற வேர்டு தான். பட் அது எப்படி எப்படியோ போய் அது அண்டர்ஸ்டாண்டபிளாகவே இல்லை நிறையா பேருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்செப்ட் பண்ணது என் மாமனார். ஃபோன் பண்ணி, என்ன மேடம் டிவிலாம் பேசியிருக்கீங்க, என் மையனை கவுத்துட்டீங்க. மாமா நான் என்னமா, நீ தப்பா பேசல, அவன் கொஞ்சம் அப்படிதான் இருக்க, நீ சரி பண்ண. என் மாமனார் வந்து எப்பனா, மாமா வந்து என்ன இயர்ல பிறந்தாங்க, அப்போ வந்து 70s. செவன்டிஸ். அப்போ அந்த 70s ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கும் போது, இப்ப இருக்க ஜென்ரேஷன் இதை எதுக்கு இவ்வளோ பிளாஸ்ட் ஆக்குனாங்க, எனக்கு அது ஒண்ணுமே புரியல. நாங்க அதை மீ இதெல்லாம் பார்க்கும் போது இவங்க ரொம்ப பயந்தாங்க ஃபஸ்ட்டு, எங்கே நம்ம டேமேஜ் ஆகிடுவோமோ அப்படின்னு. ஆனால் அது வைஸ் வர்சா வந்து எனக்கு அது வந்து, ஏன் அப்படி பேசுனீங்கன்னா ரோடில் நேராக போக முடியாது, நீங்கள் நான் 2 நாளுக்கு அப்புறம் போஸ்டரில் தான் பார்க்க. ஸோ நாங்கள் என்ன டெய்லி காரில் தான் ட்ராவல் பண்ணோம், டெய்லி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அது எதுவுமே கிடையாது. ஸோ எப்போ எந்த விஷயத்த ஒப்பனாக பேச முடியாதுன்னு கேட்கும் போது, நான் சொன்னதுன்னா இன்டிமஸிங்கிற விஷயத்த கேட்க முடியாது. அதுவும் ஒரு நாள் வந்து நல்லா ரொமான்டிக் சாங்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கேர்லி ஃபீல் தானே அதெல்லாம், அது இவ்வளோ பிளாஸ்ட் ஆச்சுன்னா அது இப்படி இருந்தாலும் நெகட்டிவாக வரும்னு தெரியும், அது எந்த பக்கம் டேர்ன் ஆகுன்றது தான் தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் நல்ல வேலை ஃபுல்லாக போடலை, எடிட் பண்ணி போட்டாங்க. சி, என்னை பொறுத்தவரையும் நான் மேரேஜ் பண்ணுற அந்த டைம்லேயே வந்து நிறைய அலைன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் நான் அப்பா அம்மா கிட்ட சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன், ஏன்னா அப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக், ரொமான்டிக்னா டூ த கோர், டூ த கோர் அவங்க வந்து ரொமான்டிக், அவ்வளோ ஒரு ரொமான்டிக் கப்பல். ஸோ நான் அந்த எனக்கு அலைன்ஸுன்னு பார்க்கும் போதே நான் சொன்ன ஃபஸ்ட்டு வேர்டே என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த வேலையில் இருக்கணும், வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்கக்குள்ளே இருக்க அந்த லவ், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டிமசி, அதை வந்து நானும் தம்பியும் அதை வந்து அப்படியே பார்த்து பார்த்து வந்துட்டு எங்களுக்கு வர்றதும் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே. இன்றைய நாள் வரையும் இயர்லி ஒன்ஸ் அம்மாவை, அம்மானு இல்லை எல்லாரையுமே சேர்த்து ஒரு அவுட்டிங் மாதிரி, அந்த அவுட்டிங்கும் 3 டேஸ் 4 டேஸ், அதுவும் என்சித்தி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போனால் கூட அம்மா அப்பாவுக்குங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நாங்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு இந்த வயசுலயும் இப்படி இருக்காங்களே, அது எவ்வளோ ஒரு கூட்டமா கூட்டிட்டு தள்ளி விட்டுவாங்க, நீங்க பாட்டுக்கு போங்க நாங்க பாட்டுக்கு. ஸோ அப்படி லவ்ங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது சார் வந்து என்ன கேட்டாங்க, எல்லாமே ஓப்பனா பேசலாமே, எல்லாமே ஓப்பனா பேசலாம், பட் இன்டிமஸிங்கிற விஷயம் பேச முடியாது, வாய்ப்பே இல்லை. அதுல வந்து ஒரு பாய்க்குமே வாய்ப்பு இல்லை. ஒரு இப்போ இதே விஷயத்த இப்போ கேண்டி வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஷோல வந்து, இந்த மாதிரி நான் வந்து பயங்கர ரொமான்டிக், நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்ருதிக்கு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவேன், பட்டு டூ சொல்லுவாங்க, நான் வந்து எப்பயுமே பட்டு டூ கிஸ் பண்ணுவேன், அது மாதிரி சொல்லியிருந்தா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னா, ஓ நீ ரொம்ப லக்கி, உனக்கு இப்படி ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க நீ. ஆனால் இதே கேர்ள் எக்ஸ்பெக்ட் பண்ண அது ராங், அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியல. அது டைம் நான் வந்து ரொம்ப பெரிய மணிரத்னம் ஃபேன் நான். ஓகே, ஸோ இன்டிமசி, ஃபேண்டசி, எக்ஸ்பெக்டேஷன், இது மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோன். இன்னொன்று, இன்னொரு கமெண்ட் என்ன சொன்னால், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கீங்க படம் பார்த்து, இன்ஃப்ளூயன்ஸும் வேறு ஜோன், இன்டிமன்ஸுங்கிறது ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் ஜோன், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஒருத்தர் கிடைக்கும் போது தான் அதோட நம்ம அந்த ஃபீலிங் தெரியும், லவ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை இது பண்ணிட்டீங்களா, அந்த டிராவல் டைம்ல எப்போ டிராவல் பண்ணாலும் ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லை இப்போ நான் பார்த்தோன்னே தெரிஞ்சது, பார்க்குறதுக்கு நிறைய தெரிஞ்சிடும். அதான அவங்க அதே மாதிரி ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட்டிட்டு போற வரைக்கும் எனக்கு என்ன இப்படிலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்க போயிட்டு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி தங்க சார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, லைக் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க ஆனா அது கிடைக்காது, வேற ஆனா அது வேற விதமான ஃபார்ம்ல கிடைச்சிருக்கும். ரொம்ப இல்ல நானே சொல்லிடுறேன், நீங்க எப்படி டேமேஜ் பண்ணுவீங்க எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் தெரியாது, சுத்தமா வராது.
ட்ரை பண்ணேன், அதுவும் சொதப்பிடலாம், இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ்லாம் வராது. என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். அப்போதான் வந்து இந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களுக்குலாம் இந்த லவ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சரி, ஆ சொல்லியிருக்காங்க, சொல்லும் போது சொல்லிட்டேன். வெளி எங்கள் இதில் எப்படின்னா இந்த கல்யாணமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பொண்ணு பார்க்க போகிறது அது இது அந்த மாதிரி நிறையா சடங்குலாம் இருக்காது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமோ திருவிழாலையோ பார்த்து ரெண்டு வீட்லேயும் பேசி டைரெக்டாக என்கேஜ்மெண்ட் தான் இருக்கும். கல்ச்சர் வந்து டிஃபரெண்ட் கல்ச்சர். என்கேஜ்மெண்ட் அப்போ பொண்ணு பையனை பார்த்துக்க மாட்டாங்க, பார்த்துக்கவே மாட்டோம், இவங்க வரவே மாட்டாங்க. நான் வர மாட்டேன். பையன் வீட்டிலேருந்து டைரெக்டாக பொண்ணு வீட்டுக்கு பெரியவங்களாம் போவாங்க, என்கேஜ் பண்ணுவாங்க, பேசி முடிப்பாங்க, வந்துடுவாங்க, அவ்வளோதான், சாப்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் என்கேஜ்மெண்ட். அங்கே நடக்கும் ஒரு சம்பிரதாயம் மாதிரி சடங்கு ஒண்ணு நடக்கும், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு அடுத்த நாள் மேரேஜ் தான். இதுதான். இது நடுவுல ஃபோன் நம்பர் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? நான் இது பொண்ணுன்னு பார்த்தோடனே அது அது ஒரு பெரிய கதை. பொண்ணுன்னு பார்த்தோடனே நம்ம சோசியல் மீடியால பார்த்தது இன்ஸ்டாகிராமில் தான் பேசினது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்குது கேண்டி. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பேர் கேண்டி தான் வச்சேன். எனக்கு வந்து நிறைய லைன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. அப்போ வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னாலே வந்துட்டு ஓகே இந்த ஏஜில் இருக்காங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து தான் கேட்பாங்க. அதுதான் அங்கே இருக்க கல்ச்சரு. நாங்கள் வந்து சிவகங்கை பக்கத்தில் பாகனேரிங்கிற ஊர். அது மாதிரி நிறையா வந்துட்டே இருக்கும்போது அப்பாவுக்கு என்னென்னா பாப்பா எப்படி கேட்குதோ அது. எனக்கு வந்து ஏஜ் வந்து கரெக்டாக 25 முடிய போகுது. அப்போ வந்து கேட்குறாங்க இன்னுமா உனக்கு யாரையும் பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஓப்பன் டைப். அப்பா எப்படின்னா இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க யாரையாவது ஒருத்தரை கூடயா பிடிக்கல அப்படின்னு கேட்கும் போது இவங்கன்னே எனக்கு தெரியாது. அப்போ ஒரு மஞ்சரட்டு மஞ்சரட்டு இந்த செஞ்ச ஜல்லிக்கட்டு மாதிரி ஓபன் கிரவுண்ட்ல நடக்கும். அப்ப அது இவங்கனே தெரியல. ஆனா நல்லா கருகருன்னு ஒரு சில்வர் ஷர்ட் இல்ல ரொம்ப டார்க்கா இருந்தோன்னா டக்குன்னு நான் இப்படி கை காமிக்கிறேன். அந்த டார்க்கா இருக்காங்களோ அந்த பையன் கலர்ல வேணும். இவங்க இவங்களுக்கும் யாருன்னு தெரியல. எனக்குமே ரொம்ப தூரமா இருக்காங்க, எனக்கு கண்ணே தெரியல ஃபர்ஸ்ட். ஆனா டார்க்கா இருந்தது சில்வர் ட்ரெஸ், அது மட்டும் தான் ரொம்ப கியூரியஸ். எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு ரொம்ப கியூரியஸ். அவங்களுக்கு எங்க இருக்காரு உங்க விஜய், ரொம்ப நாளாவே விஜய் சேதுபதி வேணும், டார்க்கா வேணும், உங்க விஜய் சேதுபதி எங்க இருக்காரு, எந்த ஊர்ல இருக்காரு, அது மாதிரி ஒரு கியூரியஸ். எப்படின்னா எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்னு இது பண்ணலாம், அவங்க அம்மாவோட ரிலேட்டிவ் இவங்க எப்படின்னா நாலஞ்சு ஜென்ரேஷன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஒன்னாதான் இது பண்ணுவாங்க, எல்லாருமே தெரியும். அந்த மாதிரின்றதுனால இவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட்டம் எக்கச்சக்கம். அவங்க எல்லாருமே என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யார் அந்த பையன், யார் அந்த பையன். எதிர்ச்சியா காமிச்சது இந்த மாதிரி வேணும் தான் சொன்னேன். அந்த பையன் யாரு, எந்த ஊரு, உண்மையிலே அவ தெரிஞ்ச பையனா, நம்ம ஊர் பையனா, எந்த ஒண்ணுமே நம்மளுக்கு. கூப்பிட்டு வச்சு, சரி என்ன பண்றான் பையன், என்னைய டைரக்டா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிட்டாங்க. எங்க ஃபேமிலியே மொத்தமா அந்த பக்கம் நிக்கிறாங்க, இவங்க ஃபேமிலி மொத்தமா ஒரு வண்டியில இருக்காங்க. கூப்பிட்டு வச்சு இவங்க அம்மாவோட அம்மா விசாரிச்சிட்டாங்க. நானும் பேசிட்டு போயிட்டேன். அது பெரிய இன்சிடென்ட், அது நடந்தது கரெக்டாக போஸ்ட் கொரோனா டைமில் நடந்து முடிஞ்சோன்னே. அப்போ பூகம்பமாக கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நான் ஆந்திரா போயிட்டேன். அப்புறம் இதெல்லாம் நடக்குது, நமக்கு தான் ஸ்பை நாள் இருக்குமே, அதில் நம்ம மாமா பையன் ஒருத்தர் இருக்கான் காலைன்னு சொல்லி பெரிய டான். அவன் ஃபோன் அடிக்கிறான், மச்சான் அந்த மாதிரி இந்த மாதிரி உன்னே விசாரிக்கிறாங்க அப்படி இப்படின்னோன்னா நானும் அப்புறம் அந்தமாதிரி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிட்டேன் இந்த பொண்ணு தான் அப்படின்னு. அதனால் பார்த்தேன், தெரிஞ்சிருச்சு, ஓகே. அதுவும் இல்லாமல் எப்படின்னா என் அண்ணனுக்கு அலைன்ஸ் பேசும்போது எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த பொண்ணை இந்த பொண்ணு நல்ல பொண்ணு பேசலாம்னு சொல்லி. அதனால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எங்கள் அப்பாலாம் சிரிக்கிறார், டே காமெடி பண்ணாமல் விடாது அப்பா, சீரியஸாக சொல்லிட்டு இருங்கப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ இல்லை ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிட்டேன் அம்மாட்டையும் சொல்லிட்டேன். அம்மா அது வரையும் நாங்கள் பேசிக்கிட்டதோ எதுவுமே இல்லை. இவங்களோட ஜோன் என்ன தெரியாது, என் ஜோன் என்ன தெரியாது, எப்படின்னா எதுவுமே தெரியாது. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவேன், ரெக்வஸ்ட் கொடுப்பேன், அக்செப்ட் பண்ணுவாங்க, அடுத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, பேச மாட்டோம், அடுத்தவங்க அன்ஃபாலோ பண்ணிடுவோம், நான் அன்ஃபாலோ பண்ணுவேன். இது என்னன்னா எனக்கு என்ன பையனா இன்ன வரைக்கும் எதுவும் பேசல, பேசாதப்ப இந்த மாதிரி கிளப்பிட்டாங்க, பேசணும்னா அது பாட்டுக்கு வேற மாதிரி எதுவும் கிளப்பிட்டாங்க. அங்க வந்து ரொம்ப பெருசு பெருசா போதுமே அப்படின்னு வந்து அப்படிதான் நாங்க நினைச்சோம்.
அதான் கிளப்பி விட்டாங்கல்ல, எனக்கு அதில் ஒரு உள்ள ஒரு இருந்துகிட்டே இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது நேரில் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும்னு. அப்போல்லாம் நம்மளால் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் வாடிவாசல் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்கோம், நான் நம்மளால் ஊரில் ஃபேமஸ்ஸு. அவரை கூட்டி கொண்டு நேராக கிளம்பிட்டோம். கிளம்பி ரொம்ப லாங் போய் வீடியோலாம் எடுத்து மதியம் எடுத்தோம், ஈவினிங் எடிட் பண்ணி ஓகே போஸ்ட் பண்ணி சாமாவே இல்லை. அது நான் வேணும்னே தான் பண்ணேன் பண்ணி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே கல்ச்சரில் வந்து பார்க்கவே கூடாது. இவங்க தான் கிளப்பிட்டாங்களே, பார்த்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னே கிளப்பிட்டாங்க. அது உண்மையை ஆக்கிடுவோம். ஆமாம், நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதில் வீட்லேயுமே டிபேட் போச்சு. என் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, ஓகே வீட்லேயுமே டிபேட் போவோம், ஓகே இதை நான் பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ணோம். அந்த அந்த சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கல்ச்சர். இது ஒரு ரெண்டு மூணு நாலு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி மாப்பிள்ளை போய்லாம் தாலி கட்டி கூட்டு வர மாட்டாங்க. என்னோட இப்போ நான் எனக்கு உங்களுக்கு கல்யாணம்னா என்னோடய தங்கச்சி போய் விடியறதுக்கு முன்னாடி தாலி கட்டி கூட்டு வந்துருவாங்க. ஒரு மூணு நாலு ஜென்ரேஷன் முன்னாடி இருந்தது. இதை பிரேக் பண்ணதும் எங்கள் ஃபேமிலியில் தான். எங்கள் ஆமாம், எங்கள் அப்பாவோட அப்பாவோட பெரியப்பா அவர் தான் எங்கள் வீட்டில் மூத்தவங்க. அவங்க தான் போய் மொதல் மொதல் நான் தான் போய் தாலி கட்டி கூட்டி வருவேன் அப்படின்னு சொல்லி. இவங்க ஊர் தான், அவங்க அந்த அப்பத்தாவும் இவங்க ஊரில் போய் தாலி கட்டி அவங்க தான் ஃபஸ்ட் டைம் கூட்டியாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஓம உண்டு வச்சுலாம் தாலி கட்ட மாட்டாங்க, விடியறதுக்கு முன்னாடி கரெக்டாக தாலி கட்டிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க பேசும்போது நான் ரிசீவிங் சைட்லேருந்து கிவிங் சைடுக்காக மாறிட்டேன் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அன்எக்ஸ்பெக்ட் டைமில் வந்து ஒரு கிஃப்ட், இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ கொடுப்பா இந்த டைமில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். எனக்கு எனக்கு கேஜெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப மொபைல்னு சரி மற்ற கேஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப. அவங்க வந்து எனக்கு வந்து ஆக்ஷன் கேமரா வாங்கி கொடுத்தாங்க, இன்ஸ்டா 360. நீங்க அந்த மாதிரி ஏதாவது லைக் ட்ரை பண்ண அப்படின்னு ஏதாவது இருக்கும்? ட்ரை பண்ண அப்படின்னா அதான் வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது இவங்க கசின் தான், அவங்க அத்தை பொண்ணு தான் நேகான்னு சொல்லி. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்து சென்னை வந்து அவசரமாக கல்லில் ஒடியாந்து இவங்க எங்கிட்ட வெளியே கிளம்ப போகிறாங்க. நான் எனக்கு பேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒர்க்கை கிளம்பிட்டேன். ஓகே, எப்படி தம்பி நிச்சய எனக்கு என்னென்னா நிச்சயதார்த்தத்துக்கு யாரும் வரல, பட் ஆனாலும் ஈவினிங் வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நடக்கலை, வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டுமா வரப்போகிறோம். அதனால் சரி இப்போ போகலாம்னு சொல்லி அங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவனை கிளப்பி அவனை போட்டு படுத்தி அவசர அவசரமாக வந்து அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தோம். எனக்கு அது புரியவே இல்லை, வந்து நிற்கிறாங்க அந்த வீடியோஸ் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஷாக்கு, ஷாக்குனா அட்ரஸ் தெரியாது, நான் எந்த ஏரியா தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்புறம் பார்க்குறேன் இவ தான் சொல்லியிருக்காளா, அடி பாவி நீ இடி சொல்லியிருந்தா வேற ட்ரெஸ்ஸாக அதை போட்டிருப்பேன். நீ நான் ரொம்ப கேஷுவலாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு எப்படியோ அப்படி கிளம்புனேன் நான். அவன் இவங்க வந்தவுடன் என்னால் அதை அக்செப்ட் பண்ணாமல் நான் ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டேன். நான் அவ்வளோ போல்டானால நானே வந்து ரூமில் ஓடிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவும் போய் பேச வந்திருக்காங்களே, போய் பேச அவங்களாம் அப்படியே சொல்கிறாங்க எனக்கு, யாரா தம்பி ஏண்டா தம்பி நீ வந்த இல்லை ரொமான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க பண்ண இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் டைமு நம்ம நேரெலாம் மீட் பண்ணதில்ல. டக்குன்னு வந்து நின்னா எல்லாரும் வேற வீட்டில் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி இருக்காங்க. எனக்கு என்னன்னாலும் அப்பயில ரொம்ப இதெல்லாம் அது பண்ணல, நார்மலாவே பேசிட்டோம். அப்பவே நம்மளுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு தான் பேசிட்டோம். அந்த மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெரியாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம எபிசோட லாஸ்ட் செக்மெண்ட், அந்த நம்ம எதுல ஆரம்பிச்சோமோ அதுலயே முடிப்போம். அந்த 60 கிலோமீட்டர்ஸ்ல ஆரம்பிச்சோம். சோ இப்போ நீங்க கார் ஓட்டுறீங்க, ஒரு இமேஜினரி, நீங்க இப்போ கார் ஓட்டுறீங்க, அவங்க நீங்க அப்போ என்ன சிச்சுவேஷன்ல இருந்தீங்களோ அதை திருப்பி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ரொமான்டிக் சாங் அப்படியே பேக்ரவுண்ட்ல ப்ளே ஆகுது, அவங்க என்ன கெட்சர் பண்ணாங்களோ அதை திருப்பி பண்ணுவாங்க. அதை இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வராது.